இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தில் நம்ம என்ன ஜபிக்கிறோமோ அதை இழுத்து வச்சுக்கிற சக்தி உண்டு செய்து முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு காரியமாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காரியம் சித்தியாகும் எப்பேற்பட்ட திருஷ்டியும் உள்ளே அனுமதிக்காது ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதை வச்சுட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பல இடங்களுக்கு போகிறோம் வரணும் போது இந்த கஷ்டப்படுறவங்க குறிப்பாக வயதானவர்களை பார்த்திங்க அப்படின்னா அந்த வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் பணமாக கொடுக்க தேவையில்லை ஏதாவது பிஸ்கெட்டு பண்ணு பிஸ்கெட் மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை ஒரு ரெண்டு நாள் வச்சு கூட அவங்க சாப்பிட்டுக்குவாங்க அல்லது ஏதாவது வஸ்திரங்கள் அதாவது துணி கூட கொடுக்கலாம் அவங்களுக்கு குறிப்பாக எல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் சந்தர்ப்பம் இருந்தால் செய்து இறைவனுடைய பேரருளை நம்ம பெறலாம் இவர்கள் மனம் குளிர்ந்தால் நமக்கு இவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்துக்கு போகலாம் முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் சாமியார்கள் எங்களை மாதிரி ஆளுங்களை சந்திக்கும் போது கூட எலுமிச்சம்பழத்தை வந்து மந்திரிச்சு கொடுக்கறது உண்டு ஏன்னா எலுமிச்சம்பழத்துக்கு கனின்னு பேர் பழங்கள்லேயே ஒரு ராஜா கனின்னு சொல்லப்படுறது தான் அது என்ன அதில் ஒரு பெரிய விசேஷம் விஞ்ஞானப்படி என்ன இருக்குது அப்படின்னா சைட்ரிக் ஆசிட்னு சொல்கிறாங்க அதோடைய பேரை அதுக்குள்ளே அந்த ஆசிட் இருக்குது அந்த ஆசிட் என்ன பண்ணணுன்னா அது பேட்டரியில் இருக்கிற ஆசிட்னும் சொல்லப்படுறது எனக்கு கரெக்டாக தெரியல நம்ம சொன்னது தான் விஞ்ஞானத்துக்காக பேசுகிறோம் விஞ்ஞானத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் அதில் அது சம்மந்தமான விஷயங்கள் தெரியும் அப்போது ஒரு பேட்ரி ரீசார்ஜ் பண்ணோம்னா அது உள்ள ஒரு ஆசிட் இருக்கும் அது ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கும் கரண்ட்டாக தக்க அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தில் நம்ம என்ன ஜபிக்கிறோமோ அதை இழுத்து வச்சுக்கிற சக்தி உண்டு ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாள் அது வந்து ஒரு சக்தியை தக்க வச்சுக்கிறதுக்கு வழி உண்டு நல்ல குருமார்கள்லாம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்துருச்சாங்கன்னா ஒரு பதினெட்டு நாள் ஒரு மாதம் கூட அந்த சக்தி அது வச்சுக்கும் சரி இப்போ நாம் என்ன பண்ணலாம் இப்போ நாங்கள்லாம் வந்துருச்சு கொடுக்குறோம் சந்தர்ப்பம் ஒரு விஷயமாக நீங்கள் வெளியில் போகிறீங்க அவசரத்துக்கு நமக்கு எலுமிச்சை மழம் எடுத்து எங்களை மாதிரி ஆளுங்களை சந்திக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வீட்லையே பண்ணலாம் ஒன்றும் இல்லை எலுமிச்சை மழம் கொஞ்சம் அதிகமாக விற்கிற அந்த கடைக்கு ம இந்த காய்கறி கடைக்கு போயிடுங்க நிறைய வச்சுருப்பாங்க கூட நிறையா அதில் தேடி எடுங்க தேடினால் நரம்பு உள்ள எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தில் பொட்டு பொட்டாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் நரம்பு வெளியில் தெரியும் எப்படி ருத்ராட்சத்தில் கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த அஞ்சு முகம் எட்டு முகம் மூணு இருக்கு அந்த மாதிரி கோடு இருக்கும் அதில் அது ஒன்றும் இல்லை ஒரு நூறு பழத்தில் ஒரு ஒரு பழத்துக்கு அந்த மாதிரி கோடு உண்டு ஒரு கோடு ரெண்டு கோடு மூணு கோடெல்லாம் இருக்குது அது நரம்பு பழம்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த மாதிரி நரம்பு பழம் ஒன்றோ ரெண்டோ மூணோ எடுத்துங்க அதை அந்த எத்தனை கோடு கிடைக்கிதோ நமக்கு அதிர்ஷ்டவசமாக அது மூணு கோடெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் எட்டு கோடெல்லாம் கூட இருக்குது அதில் அந்த பழத்தை எடுத்துங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு வீட்டில் கொண்டாந்துருங்க கொண்டு வந்துட்டு அதை சுத்தமாக முதல்ல அலம்பிட்டு அதுக்கு ஒரு சந்தனமும் போட்டும் வைங்க மீதியெல்லாம் சுத்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை எலுமிச்சம்பழத்தை அலம்பி போதும் வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருக்குதோ அந்த இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டிக்கணும் வேண்டும் போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் விபூதியோ அல்லது குங்குமமோ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வேண்டுங்க அதாவது அந்த தெய்வத்துடைய பேரை சொல்லுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்போ ஒரு விநாயகர்னா விநாயகரை நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுனே வாங்க நூற்றி எட்டு தடவை சொல்லி அதுக்கு அந்த சக்தி வந்துவிடும் அந்த பழத்துக்கு இதே சாதா பழத்துக்கு நீங்கள் பண்ணும்போது சக்திகள் ஏறாது நரம்பு பழத்துக்கு பொதுவாகவே சக்திகள் அதிகம் அதனால் நீங்கள் அதுக்கு சொன்னபடியே செய்துடுங்க செய்து முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு காரியமாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காரியம் சித்தியாகும் எப்படி ஒரு கோயிலில் வச்சு பழம் எடுத்துகிட்டு போகிறோம் எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட கொஞ்சம் மந்திரிச்சு எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சக்திகள் அதுக்கு வந்துடும் இது ஒன்று அடுத்தது ரொம்ப உடல் நோய் ஏதோ ரொம்ப பிரச்சனை ஏதோ ஒன்று படுத்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த எலுமிச்சை பழத்தை சுற்றி போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி நரம்பு பழத்தை எடுத்துங்க அந்த பழத்தை சுற்றி போடலாம் சுற்றி போனாலும் இந்த கட் பண்ணி அதுக்கு உள்ள குங்குமம் வச்சு அப்படிலாம் சுற்றும் அதெல்லாம் பண்ணக்கூடாது வெறும்னு சுற்றணும் உடம்போடு படுற மாதிரி சுற்றி உடச்சிடணும் உடைச்சிட்டால் உடனே அந்த கெட்ட சக்திகளோ ஏதோ நம்மளை படுத்துதுன்னுமே அதை உடனே சரி பண்ணி காட்டும் ரெண்டாவது அதே அந்த மாதிரி நரம்பு பழம் இருந்தால் இந்த கனவு வருது இல்லை குழந்த தூக்கத்தில் அலருது அப்படின்னா அந்த பழத்தை தலைமாட்டில் வைங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் இந்த இந்த தலைமாட்டில் வைக்கணுன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு இஷ்ட தெய்வத்துடைய பேரை சொல்லி கொஞ்சம் குங்குமமோ அல்லது விபூதியோ போட்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பவர் ஏற்றிக்கணும் அதில் ஏற்றிக்கிட்டு வச்சிங்கன்னா அந்த கனவோ இல்லை குழந்தை அலறதோ குறையும் அடுத்தது சில பேருக்கு மூச்சு வாங்கும் ஏதோ ஏதோ திடீர்னு பயத்தில் நான் சொல்கிறது பயத்தில் மூச்சு வாங்கும் அப்படி மூச்சு வாங்கக்கூடிய இதுக்கு இதே மாதிரி நரம்பு பழம் இருந்தால் பூஜை பண்ணி அப்பப்போ மோந்து மோந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த பயத்தில் மூச்சு வாங்கிறது கண்டிப்பாக அதில் குறைஞ்சிடும் மாதிரி அந்த பழத்தில் அந்த ஒரு ஒரு காம்பு இருக்கும் நம்ம காம்பு தான் அந்த பழம் தொங்கும் எலுமிச்சை பழம் அந்த காம்பை பிக்கும் போது அதில் வந்து அந்த முனை அதில் நின்றுடும் சில அபூர்வமாக சில பழத்தில் அந்த காம்பு நின்றுடும் எப்படி வெத்தலையில் ஒரு காம்பு இருக்குது எல்லா எந்த பழமாக பிறந்தாலும் ஒரு காம்பு இருக்கும் அதை பிச்சுட்டு தான் நமக்கு விலைக்கு வருது சிலது வந்து அதில் முனையில் நின்றுடும் அது ஒரு அது ஒரு குண்டாக இருக்கும் அந்த முனையில் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி பழம் கிடைச்சிது அப்படின்னா இது எப்படின்னா நமக்கு வந்து இந்த நகையெல்லாம் இருக்குது பாருங்கள் நமக்கு வந்து அடமானத்துக்கு அடிக்கடி நகை போகுது போனால் சீக்கிரம் திரும்ப முடியல அப்படின்றதுக்கு அந்த நரம்பு ப்ளஸ் அதோட அந்த முத்துன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த நரம்பு இதில் வரக்கூடிய முத்து காம்பில் வரக்கூடிய முத்துன்னு சொல்லுவோம் அதோடு இருக்கிற பழத்தை பூஜை பண்ணி நீங்கள் அந்த நகை வைக்கிற இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் அடமானத்துக்கு போகாது அது ஏன்னா அது ஒரு வசிய சக்தியில் பிடிச்சி வச்சுக்கும் சாமானியமாக அடமானத்துக்கு போகாது அந்த மாதிரியும் அந்த மாதிரி பழத்தை பயன்படுத்தலாம் அதில் குறிப்பாக வந்து ஆறு கோடு உள்ளது உங்களுக்கு அபூர்வமாக கிடச்சிது அப்படின்னா அல்லது ஒரு அஞ்சு கோடு இருந்து ஒரு கோடு பலமாக இருக்கணும் இல்லை மூணு கோடு இருந்து ஒரு கோடு பலமாக இருக்கணும் அப்படி ஒரு பழம் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தெய்வீக சக்தியே அதில் இருக்கிற மாதிரி ஒன்று உண்டு எட்டு கூடலாம் இருக்கும் ஒம்போது வரல எட்டு கூடெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் கிடச்சிது அப்படின்னா அந்த பழத்தை நீங்கள் பத்திரப்படுத்துங்க சீக்கிரம் வந்து அது அழுகியே போகாது அந்த பழம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி அந்த பழத்தை பயன்படுத்துங்க வீட்டு வாசலில் பழம் கட்டுறோம் பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நரம்பு கோடு உள்ள பழம் இருந்தால் ஒரு இரும்பு வாஷர் அந்த போல்ட் நட்டுக்கெல்லாம் போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி துருப்பிடித்த வாஷராக இருக்கணும் எடுத்து அந்த நிரம்புலேயே கரெக்டாக ஒரு ஒரு கொஞ்சமாக அந்த இதை போட்டு அமுக்கி உள்ளே விடுங்க சொருவிட்டு வீட்டுக்கு வாசலை கட்டிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட திருஷ்டியும் உள்ளே அனுமதிக்காது பொதுவாகவே நம்ம எலுமிச்சை மழை வாசலை கட்டுறதுண்டு இரும்பை சொருவி கட்டினீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு விசேஷம் இதே மாதிரி இந்த நரம்பு சம்மந்தமான பழம் கிடைச்சது அப்படின்னா ஒரு இரும்பு ஆணி எடுத்துங்க அந்த காம்பு வரக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள் அதில் ஆணி விட்டிங்கன்னா கீழே வந்துடும் எப்படி இந்த மாதிரி ருத்ராட்செலாம் கோத்துக்கிறோம் அந்த மாதிரி வந்துடும் அதை என்ன பண்ணுங்கள் ஒரு நாலு நல்ல பெரிய ஆணியாக இருக்கணும் ஒரு ஆறு இன்ச்சு அகலத்துக்கு ஆணி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நாலு பழம் எடுத்துட்டிங்கன்னா வீட்டை சுற்றி வச்சு அடிச்சிடணும் அதை மண்ணில் நான் சொல்கிறது மண்ணில் அடிச்சுட்டு மூணு நாள் கழித்து எடுத்துன்னு போயிட்டு எங்கேயாவது தண்ணியில் போட்டுவிடுங்க வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தால் அதை உடனே அதை கரைக்கிற சக்தி அந்த நரம்பு பழத்துக்கு உண்டு இந்த மாதிரி செய்து சின்ன சின்ன இதெல்லாம் ஒரு வீட்டு வைத்தியம் மாதிரி தான் மந்திரங்கள் தேவையில்லை எல்லாத்துக்குமே நாம மந்திரம்தான் நான் எந்த பரிகாரங்கள் செய்தாலும் நாம மந்திரம்தான் சொல்லுவேன் அதுதான் உங்களால் முடியுங்கிறதுனால அதை செய்தால் வீடு சுபிட்சமாக இருக்கும் இந்த பழம் வந்து இன்னும் நிறைய இருக்குது அந்த பழத்தை ஏன்னா இந்த பழத்துக்கும் சாத்து கொடிக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த காலத்துலலாம் நிறைய கல்யாணத்துங்களில் நீங்களாம் கொஞ்சம் பெரிய ஆட்களாக அந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் அப்போல்லாம் கல்யாணத்துக்கு போனால் சாத்துக்குடி தான் கொடுப்பாங்க அந்த சாத்துக்குடி ஏன் கொடுக்குறாங்க இன்றைக்கெலாம் அது மறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுக்கு வரலாறு இருக்குது சாத்துக்குடிக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் உண்டான தொடர்பு இருக்குது அதாவது எலுமிச்சம்பழத்துடைய ஒரு மூ மூத்து அதாவது அக்கா அப்படின்னு புரியணுன்னா அக்கான்றது தான் சாத்துக்குடி அப்படி வரும் அது அதோடைய தொடர்புகள் சம்பந்தமாக இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் செய்து வாழ்க்கையில் நலம் பெற்று சுபம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கிற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்